येषु मन्त्रि कर्मेषु दासी भोजेषु माता शयनेषु रम्भा मनोनुकूलः क्षमा दरिद्रि सद्गुणयुक्तः प्रियः धर्मपत्नी। நாளா யூஸ்லெஸ்ஸாக இருந்த உங்கள் அண்ணனை யூஸ்ஃபுல்லாக மாற்றி இன்னைக்கு எம்டியாகவும் ஆக்கிட்ட தாமரை, இதை உங்களால் தடுக்கவே முடியலையா? இல்லை மோனா, எங்கள் அப்பா கிட்ட எவ்வளோ பேசி பார்த்தேன், சூர்யா விஷயத்தில் நீ தலையிடாதுன்னு சொல்லிட்டாரு. இதுவரைக்கும் கோமாளியாக இருந்த சூர்யா இப்போ அதிபுத்திசாலி ஆயிட்டான். எம்டி ஆன உடனே தொழிலாளர்களுக்கு சின்ன சின்ன உதவியெல்லாம் பண்ணி நல்ல பேரை சம்பாதிச்சிட்டான். அந்த நாயங்களும் உங்கள் அண்ணன் போடுற எலும்பு துண்டுக்கு நன்றியோட வாலாட்டுதுங்க. இப்படியே போனால் கம்பெனியில் உங்கள் பொசிஷன் என்ன ஆகும் தெரியுமா சுந்தர்? தெரியும் மோனா, என் பொசிஷன் எப்படி ஆட்டம் கண்டிருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் எப்படி சரி கட்டுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியும் சுந்தர், இதுக்கெல்லாம் காரணம் அந்த தாமரை தான். சூர்யாவோட மாஸ்டர் பிரெயின் அவள் தான். அவளை என்னால் மட்டும்தான் பேலன்ஸ் பண்ண முடியும். நான் பேலன்ஸ் பண்ணுனா முதல்ல உங்கள் வீட்டுக்கு வரணும். என்னை எப்போ கூட்டு போகிறீங்க? கூடிய சீக்கிரம் சுந்தர். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்னை எவ்வளோ சீக்கிரமாக உங்கள் வீட்டுக்கு கூட்டு போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு தான் நல்லது. நான் வீட்டுக்குள்ளே வந்தாதான் தாமருக்கு எதிராக ப்ளே பண்ணி அவள் பிளானை பிரேக் பண்ண முடியும். இல்லைன்னா சூர்யா எல்லாருக்கும் ஹீரோ ஆகிடுவான், நீங்கள் ஜீரோ ஆகிடுவீங்க. ஜாக்கிரதை. தொழிலாளிகளுக்கு நல்லது பண்ணி நல்ல பேர் சம்பாதிக்கிறியாடா, அவங்கள பத்தி உனக்கு சரியா தெரியாதுடா. தொழிலாளிகளை நல்லவனும் உண்டு, நன்றி கெட்டவனுங்களும் உண்டு. யார் அதிகம்னு
கூடிய சீக்கிரம் உனக்கு காட்டுறண்டா. மாமா, இன்னொரு இட்லி சாப்பிடுங்க. வேண்டாமா. என்னப்பா, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏதா பிரச்சனையா? ஆமா, மண்டேலேருந்து லேபர் ஸ்ட்ரைக் பண்ண போறாங்களா? ஸ்ட்ரைக்கா? ஏதோ அஞ்சம்ச கோரிக்கை முன்னிறுத்தி வேலை நிறுத்தமா? நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு நான் சேர்மேனா வந்ததுல இருந்து ஒரு முறை கூட ஸ்ட்ரைக் நடந்ததே இல்லை. இப்ப திடீர்னு ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு சூர்யா. இதை எப்படி ஹேண்டில் பண்றதுனே தெரியல. இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியும்பா. இன்னைக்கு சனிக்கிழமை, திங்கக்கிழமைக்குள்ளார இந்த ஸ்ட்ரைக்கை நான் முறியடிச்சு காமிக்கிறேன்ப்பா. விவரம் தெரியாம வீரமா பேசாத. உன்னால எப்படி முடியும்? இங்க பார் சுந்தர், இந்த உலகத்துல எவ்வளோ விஷயங்கள் 24 மணி நேரத்தில் மாறி இருக்கு. ஜஸ்ட் 24 ஹவர்ஸ், தட்ஸ் எனஃப் ஃபார் மீ. அப்பா, எது கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். இதை நான் சொல்லலை, கீதையில் கண்ணன் சொல்லியிருக்காரு. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன். சூர்யா, 24 மணி நேரம் இல்லைடா, 24 நாள் ஆனாலும் உன்னால் அந்த ஸ்ட்ரைக்கை சால்வ் பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் அ வொர்க் ஆஃப் சுந்தர். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். என் லைஃப்பில் எத்தனையோ ஸ்ட்ரைக் நடத்திருக்கேன். எல்லாரும் என்ன லாக் அவுட் ராஜேந்திரன் தான் கூப்பிடுவாங்க. கேட் மீட்டிங் போட்டு எல்லா லேபர்ஸ்கிட்டையும் பேசிட்டேன். திங்கக்கிழமை காலையில் ராஜதுர கன்ஸ்ட்ரக்ஷன் வாசலில் ஒரு ஈ காக்கா கூட நிற்காது. போதுமா? ம், போதும் போதும். உனக்கு இது போதுமா? போதும்னு எப்படி சார் சொல்ல முடியும்? தொழிலாளர்கள் தேவை என்றைக்கும் இருந்துக்கிட்டு தானே இருக்கும். வழியாது, காரியம் நல்லபடியாக முடிஞ்சதுன்னா இன்னும் தரேன். நீங்கள் இன்னும் தருவீங்க முதலாளி. காரியம் கச்சிதமாக நடக்கும், கவலையே படாதீங்க முதலாளி. நான் வரேன். அப்பா, இந்த கம்பெனிக்காக இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்ட என்னை விட்டுட்டு முந்தா நாள் வந்தவனை எம்டி ஆக்கிட்டீங்கல்ல, சும்மா விட்டுட்டு வேணாம் அவனை. இனிமே அவனுக்கு நிம்மதியான தூக்கமே கிடையாது. பார்த்துக்குங்க. என்னது கம்பெனி ஸ்ட்ரைக்க பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா தாமரை, இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் வராத நம்ம கம்பெனியில நான் எம்டி ஆனதுக்கு அப்புறம் உடனே ஸ்ட்ரைக் வருதுன்னா இதுல ஏதோ சதி நடந்திருக்குன்னு தோணுது. நாமே அப்படி நினைக்கணும். தொழிலாளிகளுக்கு இதுவரைக்கும் அவங்களோட குறைகளை சொல்றதுக்கு சரியான வாய்ப்பே இல்லாம இருந்திருக்கலாம். நீங்க வந்ததும் அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு ஸ்ட்ரைக் பண்ணிருக்கலாம். அப்படி அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நேரடியா என்ன வந்து பார்த்து குறைகளை சொல்லியிருந்தாங்கன்னா நானே எல்லாத்தையும் சுமூகமாக முடிச்சிருப்பேனே. இதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணணும். நாம நினைச்சா இந்த சதியை முறியடிக்கலாங்க. எப்படி? எனக்கு தெரிஞ்சு நம்ம கம்பெனியில் விசுவாசம் உள்ள தொழிலாளி சைதாப்பேட்ட மாணிக்கேன்னு ஒருத்தர். அவருக்கு நிச்சயமா இந்த ஸ்ட்ரைக்கில் உடன்பாடு இருந்திருக்காரு. நீங்கள் நேராக போய் அவரை பார்த்து பேசுங்க. அவருக்கு இன்னும் எத்தனையோ விசுவாசம் உள்ள தொழிலாளிங்க தெரிஞ்சிருக்கலாம். அவரு அவங்க கூட எல்லாம் கலந்து பேசினாருன்னா இந்த ஸ்ட்ரைக்கை டிராப் பண்றதுக்கு வழி கிடைக்கும். எக்ஸலென்ட் ஐடியா. ஆமா, கம்பெனியோட விசுவாசம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. என் புருஷன் கம்பெனியோட எம்டி. இது கூட தெரிஞ்சுக்கலனா எப்படி? தாமரனாலே கிரேட் தான். விடிய காலையில நேரத்தோட என்ன எழுப்பி விடுறேன். நான் போய் மிஸ்டர் மாணிக்கத்தை மீட் பண்ணணும். ஓகே ஓகே, வாங்க வந்து படுங்க. Thank you.
முதலாளி வந்திருக்காரியா? வெளியில வா. ஐயா வாங்க ஐயா, சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேன். நீங்க போய் எங்க குடிசைக்கு வந்துகிட்டு. நான் இங்க வந்ததுல என்ன தப்பு மாணிக்கம்? பங்களாவாசிங்க குடிசைக்கு வர்றதும் குடிசைவாசிங்க பங்களாவுக்கு வர்றதும் சகஜம் தானே. நீங்க ஒரு நம்பிக்கையான தொழிலாளின்னு கேள்விப்பட்டேன். உங்ககிட்ட முக்கியமான உதவி ஒன்று தேவை, எனக்கு செய்வீங்களா? என்னங்க ஐயா, இதை செய்யினா செய்கிறேன், அதை விட்டுட்டு உதவி உதவின்னு பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு சொல்லுங்க ஐயா. திங்கக்கிழமை நம்ம கம்பெனியில் உங்கள் யூனியன் சார்பாக ஸ்ட்ரைக் நடக்க போகுது. ஐயா நாங்களும் இந்த சங்கத்தில் மெம்பர் தான், ஆனால் இந்த ஸ்ட்ரைக்குக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைங்க ஐயா. அது தெரிஞ்சுதான் உங்ககிட்ட வந்திருக்கேன். இந்த ஸ்ட்ரைக் நடக்கூடாம நீங்க தான் தடுக்கணும் மாணிக்கம். ஐயா அந்த ராஜேந்திரன் யார்கிட்டயே வேலை போயிட்டான், கருங்காலி பையன். அவன் பின்னால பல ஆட்களை சேர்த்து வச்சிருக்கான். நான் ஒரு சாதாரண மேஸ்திரி, நான் எப்படிங்க அவரை எதிர்த்து போராட முடியும்? வழக்கம் போல உங்களால வேலை செய்ய முடியும். என்ன மாணிக்கம் யோசிக்கிறீங்க? அவங்களை எதிர்த்துட்டு உங்களால வேலை செய்ய முடியாதா? அப்படி உங்களுக்கு தைரியம் இல்லையா என்ன சொல்லுங்க மாணிக்கம். இருக்கையா, கண்டிப்பா நான் வேலைக்கு வர்றேன். நீங்க மட்டும் வந்தா போதாது, உங்களுக்கு தெரிஞ்ச 10 பேரை படிங்க. அந்த 10 பேரும் 10 பேரை படிக்கட்டும், 100 பேர் ஆயிடுவாங்க. அந்த 100 பேர் இருந்தா போதும், எனக்கு ஒரு நாளைக்கு கம்பெனி ரன் பண்ண முடியும். என்ன சொல்றீங்க ஐயா? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நம்பிக்கையே வந்தது. அதுக்கு ஒரு வழி இருக்கு. வாங்க ஐயா வாங்க. அந்த ஷூட் கேஸ் கொடுங்க. இதாங்க ஐயா வரேன். வாங்க பேருங்க வந்துடுறேன். சரிங்க. யூனியன் லீடர் எலெக்ஷன்ல ராஜேந்திரனுக்கு ஆப்போசிட்டா நின்று குறைஞ்ச ஓட்டு வித்தியாசத்துல தோத்துட்டதா மாணிக்கம் என்கிட்ட சொன்னாப்ல? ஆமாம் சார், ராஜேந்திரன் பணத்தை கொடுத்து நிறைய பேரை விலைக்கு வாங்கியிருக்காரு. ஆனால் பணம் கொடுத்து தலைவர் ஆகிறது எனக்கு பிடிக்கல, அதனால தெரிஞ்சே நான் தோத்துட்டேன் சார். நேராக விஷயத்துக்கு வரேன். நாளைக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரைக் நடக்கக்கூடாது, அது உங்களால் முடியும். எனக்காக இதை செய்கிறீங்க. உங்கள் குடும்பத்தை நினச்சா வேடிக்கையாக இருக்குது சார். நீங்கள் ஸ்ட்ரைக்கை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ராஜேந்திரனுக்கு பணத்தை கொடுத்து ஸ்ட்ரைக்கை நடத்த சொன்னது யாருன்னு தெரியுமா? யாரு? உங்க தம்பி சுந்தர். உங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற அதிகார போட்டியில பலியாகிறது என்னமோ அப்பாவி தொழிலாளர்கள் தான். தொழிலாளர்கள் யாருக்காகவும் எப்பவும் பலியாகவே கூடாது. உங்க நல்ல மனசு எனக்கு புரியுது சார். என்னால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இங்க பாருங்க மாணிக்கம், நாளைக்கு நடக்க போற ஸ்ட்ரைக்க யாருமே மதிக்க கூடாது. உங்க பின்னாடி இருக்கிற அத்தனை பேரும் வேலைக்கு வரணும். எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய 40% தொழிலாளர்களை நாளைக்கே வேலைக்கு வர சொல்கிறேன் சார். ஆனால் என்ன சொல்லுங்க? ராஜேந்திரன் பணத்தை கொடுத்து தான் தொழிலாளர்களை வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லியிருப்பார். திரும்ப அவங்கள வரவழைக்கணும்னு சொன்னால் நாம் பணம் கொடுத்தா தான் தொழிலாளிங்க வேலைக்கு வருவாங்க. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம், தொழிலாளர்களோட வீக்னஸே பணம் தான். நோ ப்ராப்ளம், பணம் கொடுக்கறது தப்பு தான், அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் சில நேரங்களில் முள்ள முள்ளால தான் எடுத்தாகணும். அந்த பெட்டியை கொடுங்க. இங்கே பாருங்க, நாளைக்கு எல்லா ஆளுங்களும் வேலைக்கு வரணும், அதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. நானும் மாணிக்கமும் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு குயிக்காக வந்துடுறோம், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஓகே. மாமா காஃபி வேண்டாம். குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் மாமா. சூர்யா என்ன எழுந்திருக்கல? இல்ல மாமா, அவர் காலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சு ஆபீஸ்க்கு போயிட்டாரு. ஆபீஸ் போயிட்டானா? நாங்களே ஹோப் இல்லாம உட்கார்ந்துருக்கோம். அவன் என்ன செய்ய போறான் மாமா? நேத்து முழுக்க அவர் ஸ்ட்ரைக்கை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தாரு. எப்படியாவது இந்த ஸ்ட்ரைக்கை தடுத்து நிறுத்தணும்னு கிளம்பி போயிருக்காரு. சூர்யா அப்பப்போ ரொம்ப சின்ன பழப்பிரமா நடந்துக்கிறாமா? நீயாவது அவனை தடுத்துடக் கூடாது. லேபர்ஸ்லாம் இன்னைக்கு ரொம்ப டென்ஷன்ல இருப்பாங்க. சூர்யா ஏதாவது பேசி ஏடாகுடமா நடந்துட்டா என்ன பண்றது? இவனுக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலை? இத்தனை வருஷமா சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களாலே அவங்கள ஹேண்டில் பண்ண முடியல, இவனால என்ன பண்ண முடியும்? சூர்யா விவரம் தெரியாம அவசரப்படுறான். லேபரர்ஸ் ஃபோர்ஸ் எந்த நேரத்துல எப்படி மாறும்னு சொல்லவே முடியல. மாமா அவருக்கு ஏதாவது ஆபத்து வருமா? எனக்கு எப்படிமா தெரியும்? டே சுந்தர் கொஞ்சம் ஃபோன் பண்ணி என்னனு விசாரிடா. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணேன், ரிங் போயிட்டே இருக்கு, யாருமே எடுக்கல.
வாங்க. என்னாச்சு எல்லாரையும் பாத்தீங்களா? வணக்கம் ஐயா. கொடுத்த பணத்தை கொடுக்க போனோம் சார், யாரும் வாங்க மாட்டேங்கிட்டாங்க. ஏன்? மொத்த பணம் அப்படியே இருக்கு சார். என்ன சொல்றீங்க? எங்களுக்கு பணம் வேண்டாம், நாங்க வேலைக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்? ஆமா சார், அதுக்கு காரணம் நீங்க தான் சார். நானா? ஆமா சார். நம்ம லேபரர்ஸ்ல 100 பேருக்கு லீடர் இருப்பான். அவங்கள பார்த்து பணத்தை கொடுத்து எப்படியாவது ஸ்ட்ரைக்க உடைக்கலாம்னு பார்த்தா ஒரு வீட்டில் என்ன நடந்து தெரியுங்களா? பாதி மனுஷா சூரியா நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு, அவருக்கு எதிராக நடக்கிற ஸ்ட்ரைக்ல நீ கலந்துக்க போறியா? இது உங்களுக்கு நியாயமா? காரத்துல இருந்து கீழே விழுந்தப்போ அவர் தான் கார்ல வந்து தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து உங்களை காப்பாத்தினாரு. வைத்திய செலவுக்கு 5000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அது மட்டுமா, நீ திரும்பி வேலைக்கு போற வரைக்கும் 3 மாசமா அவனு சும்மாவே சம்பளம் கொடுத்திருக்காரு. நாம குடிக்கிற கஞ்சி அவரு ஊத்துனதுயா? இந்த தாலியும் கழுத்துல இருக்குதுன்னா அதுக்கு காரணமே அந்த மகரா சந்தாயா. அவருக்கு துரோகம் செய்ய நினைச்சா நாம உருப்படவே மாட்டோம், உருப்படவே மாட்டோயா. சொல்லியா? நான் உணர்ந்துட்ட தலைவர, சூர்யா ஐயாவுக்கு எதிராக நடக்கிற ஸ்ட்ரைக்ல நான் கண்டிப்பா கலந்துக்க மாட்டேன். நான் மட்டும் இல்ல, என் ஆளுங்க யாரையுமே கலந்துக்க விட மாட்டேன். நீங்க தைரியமா போங்க. சூர்யா ஐயாவை நம்ம மறக்க கூடாதுப்பா. நான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினப்ப கூட உங்களால என்ன மேல்படிப்பு படிக்க வைக்க முடியாது. நம்ம கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கூல் ஓபனிங் போனஸா ஐயா தான் நம்மளுக்கு பணம் கொடுத்தாரு. அவர் எதிர்த்து அந்த ஸ்ட்ரைக்ல நீங்க கலந்துக்காதீங்கப்பா. நன்றிய மறப்பது நன்றன்றேன்னு நான் படிச்சதே அவரோட காசுல தான்ப்பா. தயவு செஞ்சு வேலைக்கு போங்கப்பா, எனக்கு அது போதும். தலைவரே, கண்டிப்பா நானும் எங்க ஆளுங்களும் வேலைக்கு வந்துடுறோம். தயவு செஞ்சு சூர்யா ஐயா கிட்ட இதை சொல்லிடுங்க. தொழிலாளிங்க மட்டும் இல்ல, அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களும் உங்க பேர்ல நல்ல அபிமானம் வச்சிருக்காங்க. உங்க பேருக்கு முன்னால இந்த பணத்துக்கு மதிப்பே இல்லாம போச்சு. இந்தாங்க சார் உங்க பணம். வாங்கிக்கோங்க. நீங்களும் மாணிக்கமோ இந்த ஸ்ட்ரைக் நடக்காம இருக்க ரொம்ப பாடுபட்டிருக்கீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் சார். நாங்க ஒண்ணும் செஞ்சிடல, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் சொல்லுவாங்க, ஆனா நீங்க வந்ததுல இருந்து தொழிலாளிகளுக்காக நல்லதே செஞ்சிருக்கீங்க. அதனால உங்க பிரச்சனை தீர்ந்து போச்சு. போயிட்டு வாங்க சார். வராங்க ஐயா, வரேன் பாக்கலாம். என்ன இன்னும் அங்க கூட வரலையா? ஆ ஓகே ஓகே. அப்பா இன்னும் டீனேஜர் பிரான்ச் கூட வரலையா? அப்படியா? விடியற் காலையிலே போனவன் வேற எங்க போயிருப்பான்? பயப்படாத தாமரை, சூர்யாவுக்கு ஒன்றும் ஆயிடாது, நீ தைரியமா இரு. ஹலோ சூர்யா, நீயா? அப்பா சூர்யா பேசுறேன். ஏ சூர்யா, நீ எதுக்குடா அங்க போன? சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேரு. வீட்டுக்கா? நீங்க முதல்ல புறப்பட்டு ஆபீஸ்க்கு வாங்கப்பா. ஏன்பா, அங்க ஏதாவது பிரச்சனையா? ஸ்ட்ரைக்கே இல்லப்பா, அப்புறம் எப்படி பிரச்சனை வரும்? ஸ்ட்ரைக்க டிராப் பண்ணிட்டாங்க. சூர்யா என்னடா சொல்ற, ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்கிட்டாங்களா? என்னால நம்பவே முடியலையே. அப்பா நேரா சைட்டுக்கு வந்து பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே புரியும். இங்க பாருங்க, நம்ம ஹார்பர் பிரிட்ஜ் சைட் இருக்குல்ல, அங்க 500க்கு 430 பேர் பிரசன்ட்பா. நம்ம அடையார் ஐஐடி பிரிட்ஜ் சைட் இருக்குல்ல, அங்கே வந்து 300க்கு 280 பேர் பிரசன்ட். அது இல்லாமல் நம்ம டிநகர் சைட்டு, நம்ம மீனம்பாக்கம் சைட்டு, எல்லா இடத்துலையும் 90-95% பீப்புள் வந்துட்டாங்கப்பா. வேற என்னப்பா வேணும் உங்களுக்கு? அப்படியா, வெரி குட். இப்போ தான் 12 சைட் சூப்பர்வைசர்கிட்டையும் வாக்கி டாக்கில் பேசினேன். எல்லா சைட்டையும் விசிட் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கேன் நான். கிரேட். டே சூர்யா, இதெல்லாம் ஒன்றால் எப்படிடா முடிஞ்சது? அப்பா நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், நான் உங்களுடைய பையன். உங்களுக்கு தெரிஞ்சதில் பாதி கூட எனக்கு தெரிலனா எப்படிப்பா? வெல் டன், வெல் டன். I am very proud of you சூர்யா. தேங்க் யூ பா. நீங்க உடனே ஆபீஸ்க்கு வாங்க, அங்க முழு விவரத்தையும் பேசிக்கலாம். ஓகே பா. தாமரை, என் புள்ள என் பேரை காப்பாத்திட்டான், ஸ்ட்ரைக்க தடுத்து எடுத்துட்டான். சூர்யா ஜெயிச்சிட்டான், அவனை ஜெயிக்க வச்சது நீதான். நீ இந்த வீட்டு மருமகள் மட்டுமல்ல, மகாராணி தான். ஆமா மகாராணி. பாத்தியாடா, சூர்யாவுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது, விவரம் தெரியாதவன்னு பேசினியே,
இப்ப அவன் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஈஸியா சால்வ் பண்ணிருக்கான். நீயும் பல வருஷமா என்னோட பிசினஸ் இருக்க, உன்னால என்னடா பண்ண முடிஞ்சது? சரி சரி, சீக்கிரம் ஆபீஸ் கிளம்புற வேலையை பாரு. எனங்க டிஃபன் ரெடியா இருக்கு. ஷிட் மோனா, ஸ்ட்ரைக் பிளான் எப்படி தோல்வி அடைஞ்சது? சாரி கரண், நீ போட்டு கொடுத்த பிளானை சுந்தர் வச்சு நான் அப்படியே ப்ளே பண்ண. சுந்தரும் யூனியன் லீடர் ராஜேந்திரனை பர்ச்சேஸ் பண்ணி ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணான். பட் சூர்யா நம்மளை விட புத்திசாலித்தனமா, அவன் ராஜேந்திரனுக்கு ஆப்போசிட் லீடரை பர்ச்சேஸ் பண்ணிட்டான். அதான் ஸ்ட்ரைக் ட்ராப் ஆயிடுச்சு. டேம் இட், சுந்தர் ஒரு முட்டாள். அதான் விலைக்கு வாங்குறது முடிவு பண்ணியாச்சுல, ரெண்டு லீடருமே விலைக்கு வாங்குறது என்ன? இல்லை கரண், நம்ம ரெண்டு லீடரையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டா கூட ஸ்ட்ரைக் நடத்திருக்க முடியாது. ஏன் முடியாது? சூர்யா பதவிக்கு வந்த கொஞ்ச நாள்லயே லேபர்ஸ் கூட ரொம்ப நெருக்கமாயிட்டான். அவங்களுக்கு அடிக்கடி உதவி பண்ணி எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கிட்டான். இந்த நல்ல பேரை வச்சுதான் ஸ்ட்ரைக் டிராப் பண்ணிட்டான். ஓ, ஸோ சூர்யாவை காக்கணும்னா அவன் நல்ல பேரை கெடுக்கணும் இல்லை? யோசிக்கோ மோனா, நீ எதுக்கும் மேலே ஒரு கண் வச்சுக்கோ. உனக்கு எதாவது லூப்பர்ஸ் தெரிஞ்சதுன்னா உடனே வந்து இன்ஃபார்ம் பண்ணு. ஏற்கனவே பிளான் ட்ராப் பண்ணுற மேம் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சி யூ கரண். என்னமோ பெருசா பீத்தினியடா. லைஃப்ல எத்தனையோ ஸ்ட்ரைக் பண்ணிருக்கேன். என் பேரு லாக் அவுட் ராஜேந்திரா அப்படி இப்படின்னு. இப்ப என்னாச்சு? நம்ம ஸ்ட்ரைக்கே லாக் அவுட் பண்ணிட்டோம். பெரிய பிஸ்தா நம்பி உன்கிட்ட போய் அவ்வளவு பெரிய வேலையை ஒப்படைச்ச பாரு. என்ன நானே செருப்பாலே அடிச்சுக்கிறேன். கோச்சுக்காதீங்க சார், என் மேல எந்த தப்பும் இல்லை. தப்பு பண்றதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்லை. நம்மளை விட உங்க அண்ணன் புத்திசாலி. என் கூட எலெக்ஷன்ல தோத்துப்போன தியாகராஜனை பிடிச்சி அவன் மூலமா ஆளுங்களை விலைக்கு வாங்கிட்டான். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கணும். எனக்கு யூனியனை பத்தி ஒன்னும் தெரியாது. நான் எதிர்பார்க்கலனா ஒண்ணு தப்பு இல்லை. ஆனா நீ யூனியன் லீடர், நீ இதை எதிர்பார்க்க வேணாமா? சரி சார், நடந்தது நடந்து போச்சு. இனிமே என்ன பண்றது? இனிமேல் என்ன பண்ண முடியும்? நீ தான் அதிபுத்திசாலித்தனமா லீடர் பதவியை ராஜினாமா பண்ணிய. என்ன என்ன சார் பண்ண சொல்றீங்க? உங்க அண்ணா ஆதாரப்பூர்வமா என்ன மடக்கிட்டாரு. நிரந்தர வேலை வேணும்னா யூனியன் லீடர் பதவியை ராஜினாமா பண்ண மிரட்டினாரு. எனக்கு வேற வழி தெரியல, ரிசைன் பண்ணிட்டேன். இனிமே உங்களுக்கு எந்த விஷயத்திலையும் என்னால உதவியா இருக்க முடியாது. நீங்க கேடினா உங்க அண்ணன் கில்லாடி. அவர் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நான் வரேன்.